திருச்சி என்ஐடி மாணவர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். திருச்சி எஸ்பி வருண்குமார் அளித்த உத்தரவாதத்தை அடுத்து போராட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. திருச்சி என்ஐடி மாணவர்கள் தங்களது போராட்டத்தை திரும்ப பெற்றனர். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நள்ளிரவு முதல் நடைபெற்று வந்த போராட்டம் திரும்ப பெறப்பட்டது. விடுதி காப்பாளர் மன்னிப்பு கோரும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருந்த நிலையில் விடுதி காப்பாளர் மன்னிப்பு கோரினார். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். தற்பொழுது அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். தற்பொழுது விடுதி காப்பாளர் மன்னிப்பு கோரும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று மாணவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது போராட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. அங்கு தற்போதைய கள நிலவரம் அதாவது திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இந்தியா முழுவதும் 6000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் விடுதியில் தங்கி 2000 மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகிற இந்த நிலையில் வந்து நேற்று வந்து ஒப்பந்த ஊழியர் வந்து பாலியல் அதாவது சைகை மூலியமாக பாலியல் தொந்தரவு செய்ததாக வந்து அவரை அந்த மாணவியோட பெற்றோர் தெரிவித்ததன் அடிப்படையில் அதன் தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடைபெற்றது. விடிய விடிய நடைபெற்ற இந்த போராட்டத்தில் வந்து தற்போது வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமாரும் திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குநர் அகிலாவும் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் பேச்சு தொடர்ந்து வந்து இந்த மாணவிகள் வந்து தங்கள் விடுதியில் தங்கி பயிலும் மாணவிகளை வந்து தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், மேலும் வந்து தாங்கள் ஆடையை பொறுத்து தரைகுறவாக பேசியதாக வந்து விடுதி காப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை வலியுறுத்தி வந்து தொடர்ந்து நள்ளிரவிலிருந்து நடைபெற்ற போராட்டமானது தற்போது வந்து விடுதி காப்பாளர் வந்து இதற்கு மன்னிப்பு கோரினார். இதனைத் தொடர்ந்து வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இந்த பகுதியிலே வந்து பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு எந்த ஒரு குறைகளாக இருந்தாலும் உடனே வந்து தன்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்ல தொலைபேசி வழியோ தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்தார். இந்த நிலையில் வந்து இந்த பகுதியில் நம்ம இந்த தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் பயிலும் மாணவி தற்போது நம்மிடம் உள்ள அவரிடம் நாம் கேட்போம். என்ன மாதிரிலாம உங்களுக்கு இந்த விடுதியில் பாதுகாப்பு நினைக்கிறீங்க? ஹலோ, திஸ் இஸ் ருச்சிதா. ஐ ஆம் என்ஐடிஎன். ஐ ஆம் கரண்ட்லி 4th year பிடெக். ஸோ ஐ ஆம் பர்சூயிங் டிகிரி இன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். ஸோ பேசிக்கலி வி விட்னஸ்ட் எ செக்ஷுவல் அப்யூஸ் இன் என்ஐடி ட்ரிச்சி யெஸ்டர்டே. ஸோ வாட் ஹேப்பன் வாஸ் வென் விக்டிம் ரீச்ட் அவுட் த அஃபிஷியல்ஸ், ஸோ த வார்டன், ஷீ காட் ஹியூமிலியேட்டட். ஸோ வென் ஷீ அட்ரஸ் ஹர் பிளைட் இன் அ போலீஸ் ஸ்டேஷன், ஷீ ஹர் செல்ஃப் காட் ஹியூமிலியேட்டட் அண்ட் பிளேம், stating that she should wear proper dresses and she should learn martial arts or some other alternate, but not the culprit is not actually addressed. So we came up, it's really devastating for us. So we are really frightened about the culture. So we came up, so we wanted justice for her happening, and also for the future junior generations. We want to assure safety. This, so we witnessed this protest since yesterday night, and SP sir and all the officials came up with all the deeds and measures, safety measures they're going to implement, and we ensure that they are officially legalized and ensure that NITT is going to be safe in the presence of SP sir, who promised us, and it's going to be officially on the legal note, and it's actually addressed by the officials of the NITT. அதாவது திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தை பொறுத்தவரைக்கும் வந்து மாணவிகளுக்கு வந்து பாதுகாப்பு வேண்டும், மேலும் வந்து எஸ்பி வருண்குமாரிடம் வந்து இது குறித்து வந்து எந்த தகவல் வந்து தெரிவிக்கலாம் என்று தெரிவித்ததன் அடிப்படையில் வந்து அந்த போராட்டத்தை கைவிட்டு தற்போது கலந்து சென்றனர். மேலும் இப்போ இந்த பகுதியிலே பார்க்கலாம், இந்த ஆர்டிஓ வந்து இந்த பகுதியிலிருந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு கலந்து செல்கின்றனர். தொடர்ந்து வந்து இந்த அதாவது தேசிய தொழில்நுட்ப கழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து விடுதியில் அதாவது தங்கி பயிலும் மாணவிகள் வந்து எந்த ஒரு குறைகளும் இருக்கக்கூடாது, அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது கோரிக்கை வலியுறுத்தி வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட 10 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற போராட்டத்தில் வந்து தற்போது வந்து இந்த பகுதியிலே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செய்தியாளர் சந்தித்து வருகிறார். அந்த காட்சியை பார்க்கலாம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வார்டன் அப்பாலஜைஸ் பண்ணணும்னு கேட்டாங்க. அவங்க கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டாங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சப்போர்ட்டாக இல்லை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. பாதுகாப்பு அம்சங்களை சரி பண்ணணும், சிசிடிவி கேமரா வேலை செய்யணும், வெளிநபர்கள் ஹாஸ்டலுக்குள்ளே வரும்போது அதை ப்ராப்பராக பார்த்து ஒரு கூட ஒரு அத்தாரிட்டி அக்கம்பனி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மேலே எதுவும் குற்றம் வந்து அந்த டிசிப்ளினரி ஆக்ஷனு இல்லை வேற எதுவும் நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் இன்ஷூர் பண்ணியாச்சு. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகி போயிட்டாங்க. இப்போ இந்த தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குனர் அகிலாவிடம் வந்து தெரிவித்தீங்களா, அவங்க என்ன மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க?
அவங்களே அந்த டைரக்டரையே ப்ராமிஸ் கொடுக்க வச்சோம், ஸ்டூடெண்ட்ஸை வந்து எந்தவித நடவடிக்கைக்கும் உட்படுத்த மாட்டோம், பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்துகிறோம், சிசிடிவி கேமராஸ் சரியாக வேலை செய்தான்னு பார்க்கறதுக்காக டெக்னிக்கல் டீம் போடுறேன். அப்புறம் எப்போ இந்த ப்ரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சிலேருந்து நேற்று ஒரு பெண்மணி வந்து கூட போயிருந்துருக்கணும், அவங்க போல அந்த ஏஜென்சி மேலே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த யார் அந்த நேரம் டியூட்டியில் இருந்திருக்கணுமோ அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆடைகளாம் பற்றி தலைவரவா பேசியது வந்து வார்டன் மீது வந்து புகார் சொல்லியிருக்காங்க. அது அதுக்கு தான் பகிரங்க மன்னிப்பு கொடுக்குறேன், நான் விக்டீமோட இருந்திருக்கணும் அப்படின்னு. இந்த ஆடை பற்றி என்கிட்ட ரைஸ் பண்ணலை, விக்டீமுக்கு சப்போர்ட் இல்லைன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அப்படி பேசியிருந்தாங்கன்னா அது தவறு. இப்போ இந்த பெண் காவலரை வச்சு இப்போ தொடர்ந்து வந்து இப்போ அந்த மாணவிகள் தனித்தனியாக அதை விசாரணை நடத்தப்படுமா சார்? இப்போ தான் அவங்கள ஃபஸ்ட்டு ஹாஸ்டலில் ரொம்ப வெயிலில் உட்காந்துட்டு இருந்தாங்க, முதல்ல அவங்கள பிரித்து அனுப்பிச்சிருக்கிறோம், இப்போ அனுப்பி விசாரிக்கலான்னு சொல்லிட்டு விமன் போலீஸை கூப்பிட்டு வந்திருக்கிறோம். ஸோ அவங்க லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ளே அனுப்பிச்சிட்டு என்னென்னு விசாரித்து வேறு ஏதாவது குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணு. தற்போது வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து இது குறித்து வந்து மாணவிகள் வந்து மாணவி வந்து புகார் அளித்ததன் அடிப்படையிலே வந்து அந்த பகுதியில் வந்து விசாரணை நடத்தினர். தொடர்ந்து வந்து விசாரணை நடைபெற்றதிலிருந்து போராட்டம், அதாவது மாணவி அந்த வார்டன் வந்து மன்னிப்பு கோரியதை அடுத்து வந்து போராட்டத்தை கைவிட்டனர். தொடர்ந்து வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைவிட்டாலும் அதாவது வெளியிலே நீங்கள் தாங்கள் உட்கார வேண்டாம், பெண் காவலரை வைத்து தனித்தனியாக விசாரிப்பதாக வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். விவரங்களை தொடர்ந்து வழங்கியமைக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.